சர்வவிக்னாரம் தேவம் சர்வவிக்னவர்ஜிதம் சர்வசித்திப்ரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் மூஷிக வாகன மோதகஹஸ்தம் ஷாமலகர்ண விளம்பிரசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. புதியோம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயங்கள் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதே போன்று பௌர்ணமி அன்று துர்கா சப்தசதி பாராயணம் கூட மகாலட்சுமியினுடைய அற்புதமான ஆராதனை. உங்களுடைய பெயர்களை நீங்கள் தாராளமாக நட்சத்திரத்தோடு பதிவு பண்ணிக்கலாம். நிறைய பேர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சார் ஒவ்வொரு மாதங்களும் நான் வந்து பூவுக்காக நான் இது பண்ணிக்கிறேன் சார், அதே சமயத்தில் இந்த சுவாமிக்கு இந்த பூஜைக்காக நான் பண்ணிக்கிறேன் சார். நிறைய பேர் இதில் வந்து முன் வந்திருக்கீங்க. அம்பாளுடைய பேர் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லோகா சமஸ்தா சுக்கினோப்ப வந்து இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா ஜீவராசிகளும் வளம் பெற்று நலம் பெற்று இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷய ஸ்டார் அஸ்ட்ராலஜி, இதில் நானும் பங்கேற்கணும். என்னுடைய ஹாரோஸ்கோப்பை நான் முதல்ல தெளிவாக இருக்கணும், அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும் எந்த பிளானட் நல்லா இருக்குது எந்த பிளானட் சரியில்லை. இது போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளுறதுக்கு ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு 10 நாள் ஆன்லைன் கிளாஸான வகுப்பு ஆரம்பிக்கிறது 7th 8th பேட்ச். அதே மாதிரி சுதர்சனம், இது பிரம்மாண்டத்தை நோக்கி என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எத்தனையோ துன்பம் இருக்குது, வெளியில் சொல்கிறதே இல்லை. எனக்குள்ளே வச்சுட்டுருக்கேன், இறைவன் மட்டும்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ ஏற்பட்ட மாற்றத்தை நான் நோக்கி மாறணும். எனக்குள்ள சில மாற்றத்தை பண்ணால் தான் சார் எல்லாமே மாறும். நான் மாறலைன்னா எதுவுமே மாறாது இல்லையா. அந்த மாதிரி நான் என்ன சேஞ்ச் பண்ணோம், வேதம் என்ன சொல்லியிருக்கு, வேதாந்தம் என்ன சொல்லியிருக்கு, பிரத்யொரு மனிதனுக்கு அதிசயங்கள் ஏற்படுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதை நம்ம வந்து ஸ்ரீ சுதர்சன வகுப்பு. சுத என்றால் நல்லது, ஆக்கர்ஷணம் என்றால் ஈர்ப்பு. இந்த அற்புதமான இந்த லெக்சர் வந்து உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருந்துருக்கணும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய ரகசியம், தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்கிறதுக்குண்டான பெரிய சூக்ஷமங்கள் நிறைந்த அற்புதமான வகுப்பு. நானும் இதில் பங்கேற்கணும். சாயந்தரம் 6 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் இதில் நானும் சேரன்னு நினச்சிட்டுருக்கிறவங்க 7397394829 தொடர்பு கொள்ளலாம், நீங்களும் பங்கேற்கலாம். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நிறைய விஷயங்களில் நம்ம எடுத்த காரியங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறையா வேண்டுதல் வைப்போம் இல்லையா. அதுக்கு பிரதானமாக தடை இருக்கிறது திருஷ்டி தாங்க. இந்த திருஷ்டியை போக்குறதுக்கு என்ன பண்ணணும் நிறையா பேர் கேட்குறீங்க இல்லையா. இது ஏற்கனவே ஆன்மீகத்தை உள்ள சொல்லியிருக்கேன், இதை ஆன்மீக டிப்ஸில் நம்ம டெய்லி பார்க்க போகிறோம். டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி இந்த பைரவருக்கு வந்து கல்பூரத்தை ஏற்றி அந்த கல்பூர அணையரை மட்டும் பைரவா 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 அப்படின்னு சொல்லிவிட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் தினம் இதை செய்து பாருங்கள், பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இல்லையா. இன்றைக்கி வந்து ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, நாளுக்கு உண்டான சிறப்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு முறை ஆதிசங்கர பகவத் பாதால் வந்து பார்த்துட்டிங்கன்னா கங்கை கரையில் உட்காந்துட்டு தன்னுடைய துணியை துவைச்சு கொண்டு இருக்காராம். இப்படி துவைச்சு கொண்டு இருக்கும்போது எழுத்தாப்பில் இருக்கிறது தன்னுடைய சிஷ்யர், அந்த சிஷியரை வந்து அவர் வந்து அங்கேருந்து இப்படி பார்க்குற ஆதிசங்கர பகவத் பாதா இப்படி கூப்பிட்றதுக்கு இப்படின்னாராம். அவர் அப்படியே குடு 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 குடுன்னு ஓடி வந்து விட்டாராம். குடு குடு குடுன்னு ஓடி வந்த உடனே அவர் வந்தோடனே ஆதிசங்கருக்குரிய ஆச்சரியம், எப்படி எப்படி இது நடந்தது, எப்படி இது நடந்தது, எப்படி இது நடந்தது அப்படின்னு கேட்டார். ஏன் பகவானே, நான் வந்து நீங்கள் கூப்பிட்டேல் உடனே வந்தேன் குருவேன்னு சொல்லிட்டு நமஸ்கரிக்கும் போது அவர் சொன்னாரா, இல்லைப்பா நீ வந்தது தண்ணி மேலே நடந்து வந்த, தண்ணி மேலே நடந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேர் அதிர்ச்சி கொண்டாராம். தனக்கே தெரியலையா, நல்லா பாருங்கள், குரு பக்தி, எந்த ஒரு மனிதனுக்கு தெய்வ பக்தி இருக்கோ, எந்த ஒரு மனிதனுக்கு குரு பக்தி இருக்கோ, தன்னுடைய பாடி வந்து ரொம்ப லேசாக மாறிடுது. தன்னுடைய உடம்பின் மேல் அவங்களுடைய கவனம் போகிறது கிடையாது, தன்னுடைய மனசின் மேல் அவங்க கவனம் போகிறது கிடையாது. தன்னுடைய மனதான், தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய பெரிய சிந்தனைகள், பெரிய யோசனைகள் தான் நம்ம உடம்புனுடைய வெயிட்டும், நம்ம பாடியினுடைய வெயிட்டும். இல்லைன்னா சித்தர்கள் மாதிரி காற்றுல பறக்கக்கூடிய சக்தி நமக்கும் கிடச்சிடும்னு சொல்லுவாள். ஏன்னா மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம், இதுதான் உண்மை. அந்த பேராற்றல் அந்த சிஷியருக்கு கிடச்சிது. அவர் அதை நினச்சி பெருசாகவே நினைக்கல, சிம்பிள், எனக்கு தேவை குரு, அந்த குருவின் மேலே முழுமையான நம்பிக்கை வச்சுட்டேன், இயற்கையாக அது நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராம். பாருங்கள், நம்ம மனசில் நிறைய கவலைகள் போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் பெரிய வெயிட்டாக மாறுது. மனசில் கவலை இல்லை, எல்லா காரியத்தையும் தூக்கி எறியக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த மாதிரி நிறையா ஸ்டோரி கூட ஸ்ரீ சுதர்ஷன வகுப்பில் இருக்குங்க. நிறையா ஸ்டோரிஸ் ஸ்ரீ சுதர்ஷன வகுப்பு இருக்குது, நீங்கள் கலந்து கொள்ளுங்களேன். பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும். சரி, இன்றைக்கி குட்டி ஸ்டோரி பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கு இல்லையா? நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 8/7/2021 ஸ்ரீபிளோருஷம், ஆணி மாதம், 24ஆம் திருநாள், வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்த்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் விசாகம், அனுஷம், விருச்சிகராசி. நல்ல நேரம் காலை 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்றைக்கி மாத சிவராத்திரி, சிவபெருமானுக்கு உரிய நாள். சிவாய போற்றி, மகேஸ்வராய போற்றி, சம்போ மகாதேவாய சிவ சிவாய அப்படின்னு மனதார பரமேஸ்வரரை பிரார்த்தனை பண்ணோம்னா பேராற்றல் நம்மளுக்குள்ளே கிடைக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களை ஆதாயத்தோடு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். மனசில் தோணுனதெல்லாம் ஒவ்வொன்றாக நடத்தி முடிப்பீங்க. சில நேரம் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களில் யாராவதோட உதவிகள் தேவைப்படும், அந்த உதவிகள் நீங்களாக கேட்டு அந்த உதவிகள் வாங்கிட்டு பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ காரியங்கள் பண்ணுறாலேன்னு ரொம்ப மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உங்களுக்கு படக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாகும். சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷராசி நண்பர்களே, ரிஷபராசி நேர்களே, சுகமான நாள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கோபித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அப்பப்போ சில நேரம் டென்ஷனாகவே இருந்திருப்போம். வீட்டில் கேட்பா, வெளியில் தான் டென்ஷன், வீட்டுக்குள்ளேயுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்கு மட்டும் அதை சிந்தனை மனசுக்குள்ளே ஓடிகிட்டே இருக்கும். ஃபுட் சம்மந்தமாக, கேட்ரிங் சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமாக, பொட்டிக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள் நடத்திகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு, புதியதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9. நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பவர்களே, சுகமான நாள். யதார்த்தமாக சில விஷயத்தை பேசுவேன், மற்றவாளுக்கு தப்பாகப்படும், என்ன இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா, ஒன்றும் கிடையாது. நீங்கள் மனசில் தோன்றதை அப்படியே சொல்லிவிடுவேன். திருமண காரியங்கள் கைகூடும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. படிப்பில் இன்னும் நான் நிறையா படிக்கணும். படிப்புக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லை, எப்போ வேணால் படிக்கலாம், இன்னும் நிறையா படிக்கணும். நான் பட்டய படிப்புகள் பற்றி, அதுதான் ஆராய்ச்சி கல்வியில் பெருசாக வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க பெரிய அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேட்டுப்பேல், தெரிஞ்சுப்பேல். ஒரு சில விஷயங்கள்லாம் இனிமேல் நம்ம இதை பண்ணப்படாது அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அடுத்தது என்னங்கிறத யோசனைகள் நீங்கள் பார்த்துக்கணும். சில நேரம் பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள், அது பேச்சும் சரி, அதே சமயத்தில் சில இடங்களில் நம்ம வேலை செய்யும்போதும் சரி. அதனால் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறவென்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி நேயர்களே, பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரம் நம்ம கூட வேலை செய்கிறவா அல்லது நண்பர்களாக இருக்கவா ஒரு வேலையாவாகிட்ட கொடுத்ததுக்கப்புறம், என்னடா இது, நம்ம எதிர்பார்த்தது வேற, இவா பண்ணுறது வேறையாச்சே, சரி இவ்வளோ ஸ்லோவாக இருப்பா, இவ்வளோ லேசியாக இருப்பா, இதில் இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருப்பான்னு நான் நினச்ச கூட பார்க்கலையே, சரி நம்மளே எடுத்து பண்ணிப்போம்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. பணவரவுகள் குண்டான எந்தெந்த வகையில் உங்களுக்கு வந்து தேடுதல் இருக்கோ அந்தந்த வகையில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. போட்டா போட்டி பண்ணி ஒரு காரியத்தை பண்ணுறதோடு நம்ம வழியில் நம்ம போவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2. நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சம வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, சிம்மராசி என்பர்களே, செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல நாள். பணவரவுகள் தேடி வரும். நிறைய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். கடன்கள் அடையும். நல்ல முன்னேற்றங்கள் வரக்கூடியதாக இருக்கும். அரசியலில் இருக்கிறவாளுக்கு புது பதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த புது பதவிகள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னேஷன் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம டப்புன்னு ஒரு காரியத்தை பேசுகிறதோட 100 முறை யோசித்து இந்த காரியத்தை பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்த நஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும்.
அதே சமயத்தில் முதலீடு எதிர்பார்த்த வழக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிலம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேல் பரவாயில்ல, நம்ம எந்த காரியத்தை பண்ணாலும் அதில் செவ்வனே அந்த விஷயங்கள் வந்து நடக்கணும். மற்றவாளுக்காக நான் ஏன் இவ்வளோ கவலைப்படுறேன், எனக்காக எந்த காரியத்தையும் நான் பண்ணதில்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் இருக்கும். திருமண காரியம் கைகூடும். ரொம்ப நாள் வேண்டின்றத விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒன்று சில காரியங்கள் முடியலைன்னா ஓப்பனாக சொல்லல, ஏன்னா அது முடியல, நீங்கள் வேறு ஏதாவது சோர்ஸ் பார்த்துக்கலான்னு. ஏன்னா அவங்ககிட்டே நான் சொல்கிறேன்னு சொல்லி அந்த காரியத்தை தட்டி கழிக்கிறது அவ்வளோ விசேஷங்கள் கிடையாது. உதவின்னு கேட்டு வந்தவாளுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள் எடுத்து பண்ணுவீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, யதார்த்த தடங்கல்கள் சின்ன சின்ன இருக்கும், அதெல்லாம் தாண்டி வருவீங்க. பெரிய முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மன நிம்மதியும் பெரிய மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து ஒவ்வொரு காரியமாக பண்ணுவீங்க. முந்தி ஏமாந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்துலையும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆன்மீக ரீதியாக இருக்கிற வாழ்க்கு பேராற்றல்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு துளாராசி என்பர்களே. விருச்சிகராசி நேயர்களே, கவனத்தோடு ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேல் எந்த காரியத்தை பண்ணாலும் தெய்வான கிரகத்தில் அந்த காரியத்தை வந்து நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சித்தர்கள் சாதுக்களை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணிட்டுருக்கோம், நம்ம ஏன் கவலைப்படும், பகவான் இருக்கார், எந்த காரியத்தை அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரக்கூடியதாக இருக்கும். கனவுகள் பலிதமாகும். நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். யதார்த்த பயங்கள் சிலதனம் இருக்கும், அதெல்லாம் போயிடும், கவலைப்பட வேண்டாம், பயிர் வர வேண்டிக்கோங்க. இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ எண் பார்த்துட்டேன்னா 6 தெய்வீக எண், 6 தெய்வீகமான நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு சக்ஸஸ் ஆகிடுதுன்னா அடுத்தடுத்து போயிடும். என்ன சார், 99% நான் வந்து முயற்சி பண்ணுற ஒவ்வொரு காரியமும் தடங்களாகுது. கவலையே படாதீங்க, இன்னும் முயற்சி எடுங்க, பெரிய பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம், காய்கறி சம்மந்தமாக விற்பனை பண்ணிங்கன்னா நகைக்கடை வச்சுருக்கிறவங்க, நகை செய்து கொடுத்துருக்கிறவங்க, அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு இருக்கிறவங்க, ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். மகரராசி என்பர்களே, யதார்த்த கவலைகள் உங்களை விட்டு போகும். சின்ன சின்ன விஷயத்தை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில வருத்தங்கள் இருக்கும். இவர் ஒன்று பேசுறது, நீங்கள் ஒன்று பேசுறது, அந்த மாதிரி சண்டைகள் இருந்துருக்கும். அவள் நடந்த விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க, நடந்ததை பற்றி யோசிக்காதீங்க. நடக்கிறது என்ன, இனிமேல் நடக்க போகிறது என்னங்கிறத சிந்தித்து பாருங்கள். நல்ல முன்னேற்றங்கள் அரசியல் ரீதியாக இருந்துருக்கோம், சினிமா சம்மந்தமான துறையில் இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எடுத்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். நிறைய பேர் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறங்கிற விஷயத்தில் சில அட்வைஸ் பண்ணுவாங்க, நமக்கு தேவையே கிடையாது, இருந்தாலும் கேட்டுப்பேல் சரிமான ஆறுதலை கொண்டு போய். இன்றைய தினத்துக்குண்டான விசேஷ எண் பார்த்துட்டிங்கன்னா 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய அற்புதமான நாள். நிறைய முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். சின்ன காரியத்தில் நீங்கள் வந்து வருத்தப்படுறதுனால எந்த விதமும் பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகிறதில்ல. அதில் என்ன தப்பு இருக்குது, நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். ஆரோக்கியம் சரியில்லாத இருக்கிற வாளுக்கு திருப்பியும் ஆரோக்கியம் பெருகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணுங்கிற சிந்தனைகள் இருக்கும். எக்ஸாமுக்காக தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கவா, நிறையா நான் முயற்சி பண்ணி தோல்வி தான் நிறையா இருந்திருக்கு. இந்த தடவை சக்ஸஸ் ஆகுமான்னு எதிர்பார்த்த வாளுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பெரிய மாற்றத்தை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். யதார்த்த விஷயங்களை பற்றி யோசிப்பீங்க, பேசுவீங்க, அது உண்மையாகவே பல பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும். உங்களுடைய நல்ல காரியங்கள் பார்த்துட்டுன்னா நமக்கு சேராது, நம்மளுடைய ஃப்யூச்சரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் சேராது. அதனால் நல்லதை நோக்கி நம்மளுடைய பிரயாணங்கள் இருக்கணுங்கிற சில யோசனைகள் பண்ணுவீங்க, யாத்திரைகளை பற்றி சிந்தனை பண்ணுவீங்க. அதே சமயத்தில் பண வரவுகளை பற்றி யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத சில காரியத்துக்காக முயற்சி பண்ண விஷயங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பாசிட்டிவாக நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும்.
அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. 12 ராசிகளுக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்தோம் இல்லையா. அடுத்தது ஆன்மீக தகவல். நிறைய பேருக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சார் என் வாழ்க்கையில் பெரிய வருத்தம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியங்களும் இருந்துகிட்டு இருக்கு, ஆனால் எனக்கு என்னமோ தடையாயிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான விஷயம் நரசிம்மர் ரக்ஷ. இந்த ரக்ஷ வந்து பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நரசிங்கர் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பிரகலாதனுக்கு வேண்டி உடனே வந்திருக்கார். அவர் தூணிலும் இருப்பார். அரி எங்கே இருக்காருன்னு கேட்டால் அவர் தூணிலும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார், எல்லா இடங்கள்லையும் அவர் இருப்பார் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும்போது பிரத்யட்சமாக தோன்றார் சிம்ம முகமாகவும். அதே சமயத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் அந்த பிரத்யட்சமாக தோண்டக்கூடிய அந்த கோர முகம் அந்த குழந்தைக்கு பயத்தை கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு வதம் பண்ணதுக்கப்புறம் சாந்த முகமாக லக்ஷ்மி நரசிம்மராக யோக நரசிம்மராக காட்சி கொடுக்குறார். அப்பேற்பட்ட அந்த அற்புதமான நரசிம்மர் வழிபாடு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கோம். நிறையா பேர் சோளிங்கர் போயிருப்பீங்க, நிறைய பேர் நரசிம்மருடைய உபாசனை பண்ணிட்டு இருப்பேன், நிறையா பேர் பார்த்துட்டுலாம் நரசிம்மரையே சதா காலம் வேண்டிகிட்டே இருப்பேன் இல்லையா. உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஒருவேளை நான் இன்னுமே பண்ண ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு இது இன்னும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடுனே சொல்லலாம். சரி, இன்றைக்கி நரசிங்கர் வழிபாடை பண்ணலாம். கையில் கொஞ்சம் அக்ஷதை, அந்த அக்ஷதை வந்து பார்த்துட்டுலாம் மஞ்சளில் கிடைக்கிற அக்ஷதை, அந்த அக்ஷதையை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அக்ஷதையை கையில் எடுத்து வச்சுன்னு நரசிம்மரை மனசில் நினச்சிட்டு நரசிம்மருடைய நாமத்தை நரசிங்காய நமக, நரசிங்காய நமக, நரசிம்மாய நமக, நரசிம்மாய நமக, நரசிம்மாய நமகன்னு சொல்லிட்டு மனதார பண்ணணும். வெறும் வார்த்தை இல்லை, உள்ளிருந்து 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 இந்த மந்திரத்தை ஜெபித்து கொண்டு அதை ஒரு அந்த அக்ஷதையை ஒரு பேப்பர்லேயோ அல்லது வெத்தலையிலையோ கட்டி நம்ம வந்து சுவாமிகிட்ட வச்சதுக்கப்புறம் ஜோப்பில் எடுத்து வச்சுக்கணும். வெளியில் போயிட்டு வந்துடணும். வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை செடியில் போட்டுக்கிறது நல்லது. வெளியில் போயிட்டு வர்றதுனா நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு, தினம் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து அதை கொண்டு வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதை செடியில் போட்டுக்கலாம். இப்படி டெய்லி நீங்கள் பண்ணிவிட்டு வந்து பாருங்களேன், பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நரசிங்கருடைய ரக்ஷையை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகும்பொழுது பயப்படவே வேண்டாம், எல்லா காரியங்களும் வெற்றி தரக்கூடிய அற்புதமான ரக்ஷை தான் நரசிங்கர் ரக்ஷன்னு சொல்லுவாள். இன்றைக்கி நம்ம வந்து ஆன்மீக தகவல் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயத்தை பார்த்தோம். இது வரைக்கும் நம்ம எந்த இந்த ஆன்மீக தகவல் நம்ம கேட்டிருக்க மாட்டோம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான விஷயம், ஏன்னா இதெல்லாம் பயன் பலன் தரக்கூடியது. நான் அதை பண்ணி பார்த்துருக்கேன், பெரிய மாற்றங்களையும் கொடுத்துருக்கு. இதே மாதிரி நிறையா விஷயங்கள் தான் நம்ம ஸ்ரீ சுதர்ஷன அப்படிங்கிற ஆன்மீக லெக்சர் வகுப்பில் நம்ம வந்து நம்ம சொல்லப்படையும். வேதம், வேதாந்தம் சொன்ன மந்திரங்கள், வேதாந்தம் சொன்ன விஷயங்கள், எனக்குள்ளே இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேணும், எனக்குள்ளே இருக்கக்கூடிய அழுத்தங்கள் போகணும், கவலைகள் போகணும் சார், இத்தனை நாள் பிரச்சனையிலே அனுபவிச்சுட்டு இருக்கேன் சார், எனக்கு அதிலேருந்து வெளியில் வந்தால் போதும் சார்னு நினைக்கிறவாளுக்கு லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராமாக இந்த 10 டேஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு இருக்கும். அந்த ப்ரோக்ராமில் நீங்களும் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, தாராளமாக ஜாயின் பண்ணிங்க. ரொம்ப லிமிட்டெட் சீட்ஸ் தான், அதனால் ஏற்கனவே சிவசூத்திரத்திலேருந்து தொடர்ந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வரவாளே ஃபுல்லாக இதில் ஜாயின் பண்ணுறா. ரொம்ப செலக்டிவாக தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஆட்களை வைத்துக்கொள்கிறோம். இந்த 10 நாள் வகுப்பு பெரும் மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான வகுப்பு. நான் படித்த விஷயங்கள், அதே சமயத்தில் பெரிய பெரிய சித்த சாதுக்கள்கிட்ட கற்றுக்கொண்ட அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.